ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு அலுவலர்கள் இனி உயர்ந்த மேடைகளில் அமரக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கை குறிப்பிடுவதாவது, வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி சமீப காலமாக சார் பதிவாளர் அலுவலகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பல சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பதிவுத்துறை செயலாளர் மற்றும் பதிவுத்துறை தலைவருடன் கோயம்புத்தூர் மற்றும் சேலம் மண்டலங்களில் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் சென்ற வாரம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுது பதிவு அலுவலர்கள் தங்களது அலுவலகத்தில் உயர்ந்த மேடைகளில் அமர்ந்து பதிவு பணி செய்து வருவதால் பொதுமக்களை மரியாதையுடன் நடத்தி அவர்களுக்கு பதிவு சேவையினை வழங்குவது சிரமமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் பதிவு அலுவலர்கள் உயர் மேடையில் அமராமல் சரிசமமாக அமர்ந்து பதிவு பணிகளை செய்ய வேண்டும் என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் அனைத்து சேவைகளும் கணினி மயமாக்கப்பட்ட நிலையில் அரசுக்கு செலுத்தும் கட்டணங்கள் யாவும் இணைய வழியாகவே செலுத்தப்படுவதால் சார் பதிவாளர்கள் பணத்தை கையாள வேண்டிய அவசியம் இல்லாத நிலையிலும் இந்த உயர் மேடைகள் தற்போது தேவையில்லை என்பதால் பதிவு அலுவலகங்கள் இருக்கையினை சமதளமத்தில் அமைத்து சுற்றியுள்ள தடுப்பு உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வெளிப்படையான சேவையினை உறுதி செய்யும் வகையில் சார் பதிவாளர்கள் தங்கள் அமர்ந்துள்ள மேடையினை சுற்றியுள்ள தடுப்புகளை உடனடியாக அகற்றி தங்களுடைய இருக்கையினை சமதளத்தில் அமைக்க வேண்டும், இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்பொழுது, அரசு அலுவலகங்கள் அனைத்து பணிகளும் பொதுமக்களுக்கு இலகுவாகவும் இயல்பாகவும் மாற்ற தமிழக அரசு அதிரடியாகவும் உடனடியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போல அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் நட்புடனும் பண்புடனும் முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஏனென்றால் பெரும்பாலான பொதுமக்களுக்கு இணையவழி பயன்பாடுகள் இன்னும் அவர்களுக்கு தெரியாத நிலை உள்ளது. எனவே இதுகுறித்து அனைத்து அரசு அதிகாரி அலுவலகங்களும் பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகளும் அன்புடனும் ஆதரவுடன் நடந்து கொள்ள தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் மக்களுக்கான சிறப்பான அரசாக தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் தங்களுடைய கருத்துக்களை பதிவித்து வந்து கொண்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.